ஆற்றின் முகவரியில் கடவுளை காணலாம். இறைவனை நோக்கி இனிய உலா. அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயனை பாமாலையால் பூஜிப்போம் வாருங்கள். சொல்லின் செல்வன் சுந்தரன் ஹனுமன் என்ற பெயரும் கொண்டவன். சொல்லின் செல்வன் சுந்தரன் ஹனுமன் என்ற பெயரும் கொண்டவன். வில்லேந்தும் ராமதூதன் வீராஞ்சனேயன். வில்லேந்தும் ராமதூதன் வீராஞ்சனேயன். நம்மை காக்கும் தயாபரன் நம்மை காக்கும் தயாபரன். சொல்லின் செல்வன் சுந்தரன் ஹனுமன் என்ற பெயரும் கொண்டவன். சொல்லின் செல்வன் சுந்தரன் ஹனுமன் என்ற பெயரும் கொண்டவன். நம்பிக்கை மனதில் தோன்றிடவே கனயாழி கொணர்ந்த தூதன். நம்பிக்கை மனதில் தோன்றிடவே கனயாழி கொணர்ந்த தூதன். அன்னை சீதையை கண்ட சீலன் அன்னை சீதையை கண்ட சீலன். அன்னை சீதையை கண்ட சீலன் அன்னை சீதையை கண்ட சீலன். சொல்லின் செல்வன் சுந்தரன் ஹனுமன் என்ற பெயரும் கொண்டவன். சொல்லின் செல்வன் சுந்தரன் ஹனுமன் என்ற பெயரும் கொண்டவன். நம்பிக்கை மனதில் வந்திடவே சூடாமணி கொணர்ந்த சீடன். நம்பிக்கை மனதில் வந்திடவே சூடாமணி கொணர்ந்த சீடன். அப்பன் ராமனை கண்ட ஹனுமன் அப்பன் ராமனை கண்ட ஹனுமன். அப்பன் ராமனை கண்ட ஹனுமன் அப்பன் ராமனை கண்ட ஹனுமன். சொல்லின் செல்வன் சுந்தரன் ஹனுமன் என்ற பெயரும் கொண்டவன். சொல்லின் செல்வன் சுந்தரன் ஹனுமன் என்ற பெயரும் கொண்டவன். நம்பிக்கை மனதில் கொண்டிடவே கண்டேன் சீதையை என்றவன். நம்பிக்கை மனதில் கொண்டிடவே கண்டேன் சீதையை என்றவன். செப்பும் வார்த்தையில் வல்லவன் செப்பும் வார்த்தையில் வல்லவன். செப்பும் வார்த்தையில் வல்லவன் செப்பும் வார்த்தையில் வல்லவன். சொல்லின் செல்வன் சுந்தரன் ஹனுமன் என்ற பெயரும் கொண்டவன். சொல்லின் செல்வன் சுந்தரன் ஹனுமன் என்ற பெயரும் கொண்டவன். வில்லேந்தும் ராமதூதன் வீராஞ்சனேயன். வில்லேந்தும் ராமதூதன் வீராஞ்சனேயன். நம்மை காக்கும் தயாபரன் நம்மை காக்கும் தயாபரன். சொல்லின் செல்வன் சுந்தரன் ஹனுமன் என்ற பெயரும் கொண்டவன். சொல்லின் செல்வன் சுந்தரன் ஹனுமன் என்ற பெயரும் கொண்டவன். அல்லல் போக்குபவர் ஆஞ்சநேயர். அச்சத்தை போக்குபவர் ஆஞ்சநேயர். ஆனந்தத்தை தருபவர் ஆஞ்சநேயர். அனைத்தையும் தந்து அருள்பவர் ஆஞ்சநேயர். நீங்கள் எடுத்த காரியம் எல்லாவற்றையும் வெற்றி பெற செய்பவர் ஆஞ்சநேயர். அவர் அருளையும் கருணையையும் பெற்றால் வாழ்வில் எல்லா வளத்தையும் நீங்கள் சிரமமின்றி பெற முடியும். நாமக்கல் தலத்தில் அருளும் ஆஞ்சநேயர் பற்றி இன்றைய பதிவில் தெரிந்து கொள்வோமா? முன்னொரு காலத்தில் மகாலட்சுமி பெருமாளை பிரிந்து ஒரு நீர்நிலை அருகே பர்ணசாலை அமைத்து பகவானை நோக்கி கடும் தவம் ஏற்றினாள். திரேதாயுகத்தில் ராமாவதாரத்தில் ராவணனால் வானர சேனைகளும் ராமரும் மூர்ச்சையடைத்தனர். அப்பொழுது ஜாம்பவானால் அறிவுறுத்தப்பட்டு சஞ்சீவி மூலிகையை பெறுவதற்காக இமயத்தில் இருந்து சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்து வந்தார் ஆஞ்சநேயர். பணி முடிந்ததும் மலையை அதே இடத்திலே வைத்துவிட்டு திரும்பினார். அவ்வாறு வருகையில் நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியில் குளிக்கும் போது இரண்டு துளையுள்ள சால கிராமம் கிடைக்கிறது. இறைவனின் அம்சமாக இருப்பதை எண்ணி அதனை தம்மோடு எடுத்து கொண்டு வருகிறார் ஆஞ்சநேயர். வான்வழியாக வந்து கொண்டிருக்கும் போது நாமக்கல் பகுதியில் வந்து கொண்டிருந்த நேரத்தில் சூரிய உதயமானதால் தமது கையில் இருந்த சால கிராமக்கல்லை கீழே வைத்துவிட்டு சந்தியாவந்தனத்தை செய்து முடித்தார்.
மீண்டும் வந்து சால கிராமத்தை தூக்க முயற்சித்தார். ஆனால் அதை தூக்க அவரால் முடியவில்லை. ராமனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து முடித்துவிட்டு பிறகு வந்து என்னை எடுத்து செல் என்றொரு அசரதி கேட்க, ஆஞ்சநேயரும் சால கிராமத்தை அங்கேயே விட்டுவிட்டு கிளம்பினார். ராமன் போரில் வென்று சீதையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் அங்கே வந்தார். ஆஞ்சநேயர் விட்டு போன சால கிராமம் நரசிம்மமூர்த்தியாக வளர்ந்து நிற்க ஆஞ்சநேயர் நரசிம்மரை வணங்கியவாறு நின்று நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறார். நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேரெதிரில்தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. எதிரிலுள்ள நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார். இவருக்கு கோபுரம் கிடையாது. வெயிலிலும் மழையிலும் காற்றிலும் பொலிவு மாறாமல் காட்சியளிக்கிறார். நரசிம்மருக்கு கோபுரம் இல்லை. அவர் அமர்ந்திருக்கும் இடம் மலையை குடைந்து உருவாக்கப்பட்டது. அவருக்கு கோபுரம் இல்லாததால் அவரது தாசனான தனக்கும் கோபுரம் தேவையில்லை என்று ஆஞ்சநேயர் கூறியதாக வரலாற்று தகவல் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நாமகிரி தாயார் கோவிலுக்கு பின்னால் உள்ள குடைவரை கோவில்தான் நரசிம்மர் கோவிலாகும். மலையின் மேற்கு புறம் உள்ள மலைக்கோவிலில் இந்த நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவில் உள்ளது. நரசிம்மரின் சிலை மலையை குடைந்து வடிக்கப்பட்டு உள்ளது. நாமகிரி தாயாரின் கோவில் மலையை குடைந்து செய்யப்படாமல் தனியாக உள்ளது. இது ஒரு குடைவரை கோவிலாகும். பல்லவர் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டது. மலையின் கிழக்கு புறம் அரங்கநாதன் கோவில் உள்ளது. இங்கு ஐந்து தலையுடைய பாம்பரசன் கார்கோடகன் மீது படுத்தவாறு திருவரங்கன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். பேரன்பு கொண்டு விளங்கும் நாமகிரி தாயாரின் புகழ் பாரதத்தின் இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ளது. நாமக்கல் வந்து தாயாரை வணங்கும் பக்தர்கள் தங்கள் குறைகளையும் அவரிடம் சமர்ப்பிக்கின்றனர். நோய்களிலிருந்து விடுதலை பெறவும் சந்தான பாக்கியம் வேண்டியும் பிற வேண்டுதல்களையும் தாயாரிடம் வைக்கின்றனர். கனிந்த காலத்தில் நாமகிரி அன்னையின் கருணையால் அவர்களின் குறைகள் நீங்க பெற்று மகிழ்வடைகின்றனர். தங்கள் வாழ்வை நிறைவாக்கிய அன்னைக்கு காணிக்கைகள், சேலைகள், நகைகள் ஆகியவற்றை பக்தர்கள் சமர்ப்பிக்கின்றனர். நாமகிரி அம்மனுக்கு 10 நாட்கள் தசரா திருவிழா கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாத ஹஸ்த நட்சத்திரத்தில் நரசிம்மர், ரங்கநாதர், அனுமன் ஆகியோருக்கு தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இவ்விழா 15 நாட்களுக்கு நடைபெறுகின்றது. மார்கழி மாதம் அமாவாசையன்று அனைத்து பக்தர்களாலும் அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. நாமகிரி தாயாரின் கருணை கண்கள் கவலைகளை போக்கும் பேரழகு வாய்ந்தவை. நாமகிரி தாயார் தாமரை முகத்தாள், தாமரை கரத்தாள், அவள் பாதங்களும் பத்மம். அவள் பிறந்ததும் தாமரையிலேதான், அமர்ந்திருப்பதும் தாமரையிலேதான், கைகளில் கொண்டிருப்பதும் தாமரையையே. புராணங்களின் கூற்றுபடி இத்திருக்கோவில் தேவசிற்பி விஸ்வகர்மாவால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அகழ்வாராய்ச்சியின்படி இந்த கோவில் பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. எதனுள்ளும் கட்டுப்படாதவர் ஹனுமான் என்பதை உணர்த்துவதாய் இத்திருக்கோவிலில் ஹனுமன் 18 அடிகளில் கட்டிடத்துக்குள் கோபுரத்துக்குள் கட்டுப்படாது நின்று அருளுகிறார். நாமகிரி தாயாரின் அளவிட இயலா கருணையாலும், லக்ஷ்மி நரசிம்மர் குகை கோவிலின் சிறப்பினாலும் மற்றும் அனுமனின் தனிச்சிறப்பினாலும் நாமக்கல் ஒரு புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலமாக விளங்குகின்றது. தமிழகத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில். புராண காலத்தில் இந்த ஊருக்கு ஸ்ரீ சைலக்ஷேத்திரம் என்பது பெயராம். நகரின் மையத்தில் அமைந்த மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரே உள்ளது இந்த கோவில். லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலின் உபகோவில்தான் இந்த ஆஞ்சநேயர் சன்னதி என்றாலும் இச்சன்னதியில்தான் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. இச்சாசக்தியாக நாமகிரி அம்மனும், கிரியாசக்தியாக நரசிம்மரும், ஞானசக்தியாக ஆஞ்சநேயரும்
இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய மூன்று சக்திகளும் ஒருங்கே அமையப்பெற்ற கோவிலாக இத்திருத்தலம் அமைந்துள்ளது. இங்குள்ள ஆஞ்சநேயர் திறந்த வழிகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் அல்லவா. பீடத்திலிருந்து 22 அடியும் பாதத்திலிருந்து 18 அடி உயரமும் கொண்டதாக இவ்வாஞ்சநேயர் உள்ளார். 18 அடி உயரமுள்ள இந்த ஆஞ்சநேயர் சிலை ஒற்றை கல்லினால் செய்யப்பட்டதாகும். நாமக்கல்லிலிருந்து சுமார் 10 மைல் தொலைவில் அநேக மூலிகைகளும் பல மரங்களும் தானிய வகைகளும் கொண்ட பெருமை வாய்ந்த கொல்லிமலை அமைந்திருக்கிறது. நாமக்கல் ஆஞ்சநேயர் தங்க கவச அலங்காரத்தில் பிரம்மாண்டமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். பக்தர்கள் தாங்கள் விரும்பும் நாளில் ரூபாய் 5000 செலுத்தி தங்க மூலம் பூசிய இந்த தாமிர கவசத்தை சாத்துவதால் லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும். வீட்டில் செல்வ வளம் பெருகுவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். இதன் மூலம் வீட்டில் தங்கம், வைரம், வைடூரியம் பெருகுவதாக பக்தர்களிடையே நம்பிக்கை உள்ளது. வாழ்க்கையில் பொருளாதார மேம்பாடு அடையும் என்றும் நம்பப்படுகிறது. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர் காக்க ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஆஞ்சநேயரின் பொற்பாதம் வணங்கி அவர் அருளால் இன்புற்று வாழ்வோமாக. ராம நாமத்தை சொல்பவருக்கு நாமக்கல்லின் ஆஞ்சநேயர் என்றைக்கும் துணையிருப்பார். ஜெய் ஸ்ரீராம். இறையருள் பெருகட்டும், இன்பம் நிலைக்கட்டும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள காற்றின் முகவரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.